இயற்கை வாழ்வு இல்லம் இல்லங்கிறது எல்லாருக்கும் முக்கியமான ஒன்று அப்போ திருக்குறளும் எல்லாருக்குமே முக்கியமானது அப்போ இயற்கை வாழ்வு இல்லம் அப்படின்னா திருக்குறள் இயற்கை தவம் தவம் செய்கிறவங்களாம் நிறைய பாசி அந்த மணிகள் போட்டிருப்பாங்க மாலைகள் போட்டிருப்பாங்க அப்போ சீவக சிந்தாமணி இயற்கை பரிநாமம் நாமம் அப்படின்னா ராமர்லாம் வந்து நாமம் தான் போட்டிருப்பாங்க அப்போ கம்பராமாயணம் அடுத்து இயற்கை அன்பு பெரிய புராணம் பெருசு ரொம்ப பெருசு எது அப்படின்னா அன்பு தான் அப்போ இயற்கை அன்பு பெரிய புராணம் இயற்கை இன்ப களம் அப்படின்னா களம்னா களித்தொகை கலம்னு முடிஞ்சால் களித்தொகைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் அடுத்து தமிழ் கருவூலம் கருவூலம் புறநானூறு புறா வந்து முட்டையிட்டு கரு வந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் புறநானூறு காப்பிய பாட்டு காப்பிய இங்கே பாட்டு அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து குறிஞ்சி பாட்டு காப்பிய பாட்டு குறிஞ்சி பாட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அகவர் காப்பியம் அகவர் காப்பியம்னா இப்போ கத்துறது ஒரு சத்தம் அப்போ பெருங்கதை கதை சொல்கிறப்போ சத்தமாக சொல்கிறாங்க அப்போ பெருங்கதைனா அகவர் காப்பியம் சின்னூல் மேமிநாதம் மேமிநாதம்ங்கிறது ஒரு ஒரு இலக்கண நூல் இது வந்து மற்ற இலக்கண நூல்கள் மாதிரி இல்லாமல் இதை ரொம்ப சுருக்கமாக எழுதியிருக்காங்க அப்போ சின்னூல் சின்ன நூல் இது வந்து அதனால தான் சின்னூல் அப்படின்னு சொல்கிறாங்க சுருக்கமான நூலாக இருக்கிறதுனால வந்து சின்னூல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இயற்கை ஓவியம் இயற்கை ஓவியம் அப்படின்னா பத்து பாட்டு இப்போ ஓவியங்கிறது ஒரு கலை அப்போ இதுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு என்ன தான் வரணும் ஒரு ஓவியம் இன்னொரு ஒரு கலையாக தான் இருக்கணும் அப்போ பாட்டு அப்படிங்கிறதும் ஒரு கலை இப்போ இயற்கை ஓவியம்னா பத்து பாட்டு அடுத்து அழகிய வாய்மொழி வாய்மொழிலாம் நம்ம வாயில்தான் சொல்லுவோம் அப்போ வாசகம் வாசிக்கிறது வாயில்தான் வாசிக்கிறோம் அப்போ திருவாசகம் அப்படின்னா திரு அழகிய வாய்மொழி இரும்பு கடலை பத்து இப்போ கடலையை வந்து பதிச்சுருவோம் பதிப்போம்னா மண்ணில் அதுதான் கடலை இரும்பு கடலைனா பத்து கடை காப்பு இப்போ தேவார பதிகங்கள் கடை காப்புனா தேவார பதிகங்கள் அப்போ இது வந்து பதிகங்கள் தேவர்கள் அப்படின்னா தேவர்கள்னா நம்மளை பா காக்கிறவங்க கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ காப்புனா நம்மளை காக்கிறவங்க தேவார பதிகங்கள் அடுத்து பாட்டு அப்படின்னா சுந்தரின் பதிகங்கள் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தின்னு ஒரு பாடல் இருக்கா அப்போ அந்த பாடல் வந்து பாட்டு சுந்தரர் அப்படின்னா இங்கே சுந்தரின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் சுந்தரினா பாட்டு அற உரை கோ அற உரை கோவை அது வந்து முதுமொழி காஞ்சி இப்போ அறத்தை வந்து நமக்கு யார் சொல்வா நம்மளோட பெரியவங்க முதியோர்கள் தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ முதுமொழி காஞ்சினா அறவுரை கோவை அடுத்து குறிக்கோள் காப்பியம் குறிக்கோள் காப்பியம் மணிமேகலை இப்போ ஒரு டைம் ஒரு நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்குன்னா நம்ம முதல்ல டைமை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் நம்ம குறிக்கோளை வந்து கிடைக்கும் நம்மளால் அடைய முடியும் அப்போ மணிமேகலை அப்படின்னாக்கா குறிக்கோள் மணி அப்படின்னா குறிக்கோள்னு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து அகலகவி அ குண்டலகேசி இப்போ குண்டா இருக்கவங்களாம் அகலமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ குண்டலகேசின்னா அகலகவி இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான் குட்டி திருக்குறள்னால் நாலடியார் அடுத்து குட்டி திருவாசகம் திருவாசகம்னா திருக்கருவை திரு பதிற்றுப்பத்தந்தாதி திருவாசகம் அப்படின்னா இங்கே திருக்கருவை திருப்ப ஞாபகம் இது வந்து நம்ம மெமரி தான் பண்ணிக்கணும் அடுத்து குட்டி தொல்காப்பியம் அப்படின்னா தொன்னூல் விளக்கம் இது ஒரு இலக்கண நூல் அது மாதிரி அப்போ குட்டி தொல்காப்பியம்னா இது ஒரு இங்கே ஒரு இலக்கண நூல் தான் வரணும் அப்போ தொன்னூல் விளக்கம்